தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளில் சேரும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களின் எண்ணிக்கை நீட் தேர்வுக்கு பின்னர் பாதியாக சரிந்துவிட்டது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் தாக்கம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு தளங்களிலும் தகவல்களை சேகரித்துள்ளனர் இதில் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை நீட் தேர்வுக்கு பின்னர் பாதியாக குறைந்துவிட்டதும் தெரிய வந்துள்ளது நீட் தேர்வுக்கு முன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களில் முப்பத்தி ஓரு சதவீதம் பேர் முதல் தலைமுறையாக பட்டப்படிப்பில் சேர்ந்தவர்கள் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கும் முதல் தலைமுறையாக பட்டப்படிப்பில் அதுவும் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பு கிட்டியது இந்த விகிதம் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்த பின்னர் பாதியாக குறைந்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்தவர்களில் பதினாறு சதவீதம் பேர் மட்டுமே முதல் தலைமுறையாக பட்டப்படிப்பில் சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் பதினெட்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இருபத்தி இரண்டு சதவீதமாகவும் இருந்த இந்த விகிதம் கடந்த ஆண்டில் பதினாறு சதவீதமாகவும் குறைந்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது